ஹை ஹலோ ட்ரைனர்ஸ், வெல்கம் டு சிசிஎஸ். நான் கைகே. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் கோமாவில் இருக்காரா அப்படின்ற ஒரு ஃபேன்மேட் தியரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேன்மேட் தியரி தான். ஸோ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு தியரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ 700 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸையும் ரீச் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா நான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ போக்கிமான் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சந்தேகத்தெல்லாம் இருந்தோம். பட் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் நன்றி. அது சேமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஏகப்பட்ட ஃபேன் தியரி இருந்தாலும் இது எல்லாமே ஒரு அதாவது இதெல்லாம் சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் இருக்கலாமோ அப்படின்ட்டு நமக்கே நம்மளுக்கு அறியாமல் தோணுறோம். ஏன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த தியரி அவ்வளோ ஃபேமஸாக நம்பப்பட்ட ஒரு தியரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ். நீங்கள் ஒரு ஆஷ் ஃபேனாக இருந்தால் இது உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோ மர்மங்களை உள்ள இந்த தியரி. இது மேபி தமிழில் யாரும் பேசலன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த தியரி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா ஆஷோட ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆஷுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் நடந்திருக்கும். அந்த மிஸ்ட்ரீஸ்னால் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது தான். அதாவது நம்ம ஸ்டார்டர் போக்கிமான் வந்து பார்த்திங்கன்னா புல்பசார், சேர்மேண்டர்ஸ், குடில் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஆஷுக்கு மட்டும் தலைகீழாக பிக்காச்சு கிடச்சிருக்கும். அதுவும் சும்மா பிக்காச்சு கிடையாது, ஆஷோட சொல் பேச்சு மற்றும் யார் சொல் பேச்சும் கேட்காத ஒரு பிக்காச்சுவாக தான் கிடைக்கும். அதாவது வந்து அடம் பிடிக்கிற ஒரு பிக்காச்சு. ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ஆஷ் அந்த எடுத்து அதாவது நம்ம பிக்காச்சு வச்சுட்டு கிளம்புவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிக்காச்சு போகிற வழியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஷோட சொல் பேச்சை கேட்காது. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் முன்னாடி பிட்கே வரும். ஸோ பிட்கே வந்து அவர் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அப்போது வந்து அவர் பிக்கே பிடிக்கிறதுக்காக பிக்காச்சு கிட்ட உதவி கேட்குறப்ப பிக்காச்சு வந்து ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் கள்ள தூக்கி போடுவார். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்பெரோஸ் கூட வரும். ஸோ ஸ்பெரோஸ்டேருந்து தப்பிச்சு இவங்க ஓடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டியை வந்து ஆஷ் பார்ப்பார். பட் அவகிட்ட இருந்து சைக்கிளை வந்து திருடிட்டு, அதாவது சைக்கிளை வந்து அந்த தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் வந்து கிளம்புவாங்க. பட் ஆனால் ஒரு சில சமயத்துக்கு மேலே அவரால் போக முடியாது. அதாவது சைக்கிள் வந்து கீழே விழுந்துடும் ஒரு கழு தடிக்கு. ஸோ ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க, வேறு வழியே இல்லை. அதாவது ஸ்பெரோஸ் வந்து கூட்டமாக அட்டாக் பண்ண போகுது. ஸோ வந்து ரெண்டு பேரும் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஆஷ் என்ன பண்ணுவார்னா, நம்ம பிக்காச்சு வந்து காப்பாற்றுறதுக்காக ஆஷை வந்து பிக்காச்சுவை நல்லா கட்டி பிடிச்சிப்பார். அப்படின்னா தான் ஸ்பெரோஸ் வந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷை அட்டாக் பண்ணாது அப்படின்ட்டு. உடனே டக்குன்னு அவர் திரும்பி பார்த்துட்டு வந்து, நான் தான் ஆஷ், நான் வந்து பேலட் டவுன்லேருந்து வரேன், என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். என்னடா அப்படியே எபிசோட வளரிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க நம்மளோட ஃபேன்மேட் தியரியில். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனிமே பொறுத்தா இருந்தாலும் சரி, அந்த ஸ்பெரோஸ் வந்து ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷை வந்து அட்டாக் பண்ணும். வந்து பார்த்திங்கன்னா பிக்காச்சு உணர்ந்துடும். ஸோ நமக்காக தான் வணிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பிக்காச்சு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆஷோட ஷோல்டர் மேலே ஏறி தாவி வந்து பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்பெரோஸ் இருக்கனால ஹை போல்ட் வேணும். ஸோ அதாவது தண்டர் போல்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, வெதரும் அதுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஹை போல்ட் யூஸ் பண்ணும். ஸோ அதனால் ஏகப்பட்ட ஸ்பெரோஸ் அந்த இடத்துல இருக்கும். அதிலே நீங்கள் அனிமேலே பார்த்தா ஏகப்பட்டது தெரியும். ஸோ இது வந்து அனிமே. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்மேட் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஸ்பெரோஸை மட்டும் அட்டாக் பண்ணல, நம்ம ஆஷ்லேயும் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ ஆஷ் ஹைட் தண்டர் போல்ட்னால கோமாக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற என்னென்னமோ வளர்றியடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பி பாஸ்டா அப்படின்னு ஒரு காமிக். ஸோ வந்து ஸோ காமிக் கிடையாது, சாரி ஃபேன்மேட் தியரி. ஸோ க்ரீப்பி பாஸ்டா அப்படின்னு ஒருத்தவங்க தான் அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் சில டைம் தோணும் இதுக்கு அவங்க தான் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இதுக்கு அவங்க ஆதாரமாக சொல்கிறது என்னென்னா, அவங்க சிம்பிளாக ஆஷோட ஏஜை சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து கோமாவில் இருக்கனால இது எல்லாமே அவரோட இமேஜினேஷன். அதாவது அவரோட கேண்டோ ரீஜியன், ஹோயின் ரீஜியன், சினோன் ரீஜியன், கேலோஸ் ரீஜியன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட எல்லாமே அவரோட இமேஜினேஷன். அதாவது அவர் கோமாவில் தான் இருக்கார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வயசு வந்து ஏறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ அவர் வந்து பார்த்தது ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டியை தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டி தான் அவர் பார்த்த ஒரு ஃபீமேல் கேரக்டர்னால அவரோட கம்பெனி ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டியை இமேஜின் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்பெரோவெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஓஹோ வரும். ஸோ அந்த ஓஹோவிலேருந்து ஒரு ஃபெதர் வந்து கீழே விழுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த ஓஹோவோட ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போக்கி டெக்ஸில், அதாவது போக்கிமான் கேம்ஸ் விளையாடுறவங்களாக இருந்திருந்தால் அந்த போக்கி டெக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபெதர் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எத்தனை ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எத்தனை ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு ஆஷிக்கு இருக்கனால தான் இந்த மாதிரி கோமாவில் இருந்தாலும் அவருக்கு ஜெயிக்கிற மாதிரியான இமேஜினேஷன்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
எனக்கு பொறுத்தவரையே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதுக்குள்ள கொஞ்சம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இது சின்ன பசங்க பார்க்குற ஷோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேஸை ஒரு சின்ன பையன் மாதிரியே காட்டியிருக்கலாம். பட் ஆனால் ஓஹோ வந்து எதுக்கு அவங்க தேவையில்லாமல் காட்டணும் ஃபஸ்ட் எபிசோட்லேயே அப்படின்றது எனக்கு அப்போயே இருந்த குழப்பம். ஸோ ஓஹோ வந்து அவங்க எதுக்கு காட்டணும், எதுக்கு அந்த ஃபெதர் வந்து நம்ம ஆஷ் எடுக்கணும், எல்லா ஓஹோ அதாவது எல்லா லெஜெண்ட்ரி கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் வந்து எப்படியாவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, பட் ஓஹோ வந்து அவர் பிடிச்சது கூட கிடையாது, பட் அப்போனா எதுக்கு சும்மா பார்க்குறாரு அப்படின்னு எனக்கும் சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இன்னும் ஆஷ் வந்து கோமாவில் தான் இருக்காரா, உண்மையிலே நம்ம கிட்டே எல்லாத்தையும் மறைக்கிறாங்களா, இது ஆஷோட ஒரு இமேஜினேஷனா அப்படின்னு இந்த எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே யோசிக்க வைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான தியரிஸ் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை ஆகிட்டே இருப்பார். அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சில போக்கேமான் ஃபிசிக்ஸ் டைப் போக்கேமான் தான் காரணம், இல்லைனா அவர் இமேஜினேஷன்லேயே வந்து அவர் மாற்றிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கோமாவில் தான் இருக்கார், இவர் வந்து தன்னைத்தானே ஹாப்பி பண்ணிக்கிறதுக்கு உதவுறது நம்ம ஓஹோட ஃபெதர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, அதாவது இது எல்லாமே ஒரு ஆஷோட இமேஜினேஷனாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா, இல்லை இது எல்லாமே ஆஷோட இமேஜினேஷனாக இருக்கக்கூடாது விரும்புகிறீங்களா அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட பிளாக் ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஷ் வந்து கனவில் இருக்கார், அதாவது ஒரு இமேஜினேஷனில் இருக்கார் அப்படின்னா அவரோட பிகாச்சுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை ரெட் தூக்கிட்டு போயிட்டாரா, ஸோ இந்த மாதிரி ஒரு தியரி இருக்குது. அது சேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக் அவர் எப்படி இமேஜின் பண்ணார் அப்படின்ற ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல்ஸும் இருக்குது. ஏகப்பட்ட பேரை வந்து அவர் இமேஜின் பண்ணியிருக்க முடியாது, அவரும் எவ்வளோ வருஷம் தான் கோமாவில் இருப்பார், ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஹங்கமால கூட வந்து போக்கிமான்ல போட போறதா நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது எதுவும் உண்மை கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபேன்மேட் தியரிஸ் தான், ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ இந்த ஃபேன்மேட் தியரியை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலோ, இது ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோக்கு. அதேமாதிரி உங்களுக்கு எதாவது வீடியோ வேணாலும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ அதை பொறுத்து தான் நல்ல வீடியோ போட முடியும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். சி ஆர் ட்ரைனர்ஸ்.